வணக்கம் வீவர்ஸ் வெல்கம் டு ஹெல்த் அண்ட் ஹோப் டிப்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமுடி கொட்டுதுன்னு கவலைப்படாதவங்களே இல்லை அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தலைமுடியை கொட்டாமல் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் அதற்கான முக்கியமான தீர்வு என்னங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் முடி கொட்டுறது கண்டிப்பாக நிற்கும் அப்புறம் ஹெல்த் பற்றிய ஐந்து முக்கியமான வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கங்க இந்த பயனுள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கு போகலாம் நம் தலையில் ஒரு லட்சத்துக்கு மேலான முடி இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட அளவு முடி வந்து உதிர்ந்து அந்த இடத்துல புது முடி வளரும் ஆனால் எப்போது ஒருவருக்கு அளவுக்கு அதிகமான அளவில் முடி உதிருதோ அப்போ தான் அது முடி முடிப்பத்தன பிரச்சனையா மாறுது பொதுவா இந்த மாதிரி பிரச்சனைகள்னால நாற்பது டு ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் தான் அதிக பாதிக்கப்படுறாங்க இன்னும் இந்த ஜென்ரேஷன்ல உள்ளவங்க இன்னும் அதிகமா பாதிக்கப்படுறாங்க ஆயுர்வேத வைத்திய முறையில பித்த வந்து உடல்ல அதிகமா இருக்கிறதுனால தலைமுடி உதிர்ந்து வழுக்கை ஏற்படுதுன்னு சொல்றாங்க இதற்கு மருந்தையும் ஆயுர்வேதமே நமக்கு தருது அவங்க சொல்றபடி நாம் அதை ஃபாலோ பண்ணும்போது வழுக்கை விழுந்த இடத்துல கூட தலைமுடி மீண்டும் வளர செய்யலாம் இப்போது பெரும்பாலான வீடுகளில் இருக்கும் ஒரு மருத்துவ குணம் நிறைந்த மொழி தான் துளசி இந்த துளசி தலைமுடியின் வலிமையை மேம்படுத்தவும் நரைமுடியை தடுக்கவும் உதவுது துளசியோட விதைகளை பவுடர் பண்ணி தேங்காய் எண்ணோட மிக்ஸ் பண்ணி தினமும் நம்ம தலையில் தேய்ச்சிட்டு வரும்போது நல்லா முடி வளரும் பிராமி என்ற ஆயுர்வேத மொழிகை வந்து பழங்காலத்துலேருந்து ஒரு தலைமுடி பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக அதை பயன்படுத்திட்டு வராங்க இது தலைமுடி வளர்ச்சியை தூண்டுறது மட்டும் இல்லாமல் மயிர்கால்களையும் வலிமையடை செய்யும் அந்த பிராமி எண்ணெய் வந்து நாட்டு மருந்து கடையெல்லாம் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்துட்டு அதை வாரத்துக்கு ரெண்டு இல்லைன்னா ஒரு மூணு தடவை நல்லா ஸ்கால்ஃபில் நல்லா தடவிட்டு நீங்கள் குளிக்கும் பொழுது நல்லா முடி அடர்த்தியாக நல்லா வளரும் வழுக்கையான தலையில் கூட நல்லா முடி வளர ஆரம்பிச்சிரும் திரிபலா திரிபலா அப்படிங்கிறது தாண்டிக்காய் நெல்லிக்காய் கடுக்காய் இது மூணு பொருளையும் சேர்த்து பவுடர் பண்ணி மாத்திரைகளாகவோ இல்லது டிக்காஷனாகவோ இல்லை அப்படியே பொடியாகவோ நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது தலைமுடி நல்ல வளர்ச்சி வரும் அது மட்டும் இல்லாமல் நல்லா அடர்த்தியாக முடி வளரும் நிறைய முடி வரவே வராது திரிப்பலா பொடியோட கற்றாழை ஜெல் சேர்த்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தலை ஸ்கால் நல்லா அப்ளை பண்ணி அதை வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை இல்லைன்னா மூணு தடவை நம்ம குளிக்கும் பொழுது நல்லா முடி வளரும் ஆலி விதையில் ஏராளமான நன்மைகள் இருக்குது இதில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்னு ஒரு ஆசிட் இருக்குது இது என்ன பண்ணுதுன்னா வழுக்கை தலையில் கூட முடி வளர சக்தி தருது முடி வளர்ச்சிக்கு அதிக உதவியாக இருக்கும் இந்த ஆலி விதையை வந்து உணவில் சேர்த்துக்கிறவங்களுக்கு தலைமுடி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஆளி விதையை உணவில் சேர்த்து வருவதன் மூலம் தலைமுடி பிரச்சனை எல்லா தலைமுடி பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ஆலி விதையை வந்து பவுடர் பண்ணி பாலோடு சேர்த்து குடிக்கலாம் அப்படி இல்லைனா வருமானா தண்ணியோட கூட நம்ம காலையில் வெறு வயிற்றுல குடிக்கும் பொழுது நல்லா முடிக்கு உள்ள ஆரோக்கியம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் வாரத்துக்கு ஒன்று இல்லைன்னா ரெண்டு தடவை நல்லெண்ணெயில் நல்லா தலையில் கால் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு சீக்கா தேய்ச்சி குளிங்க அது வந்து நல்லா உடம்பு உள்ள ஹீட்டை வந்து சுத்தமாக குறைச்சி முடி வளர்கிறதுக்கு நல்லா உதவி செய்யும் அதே மாதிரி முட்டையோட வெள்ளைக்கருவில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்து அதை அப்படியே நம்ம ஸ்கால்ஃபில் அப்ளை பண்ணி நம்ம தலை குளிச்சு குளிச்சுட்டு வரும் பொழுது முடி நல்லா சாஃப்டாக ஸ்ட்ராங்காக வளரும் அடுத்து நம்ம தலை சீவும் போது நல்லா அழுத்தி தலையை ஸ்கால்ஃபில் நல்லா சீப்பை வச்சு சீவும் பொழுது தலையில் உள்ள ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இதனால் நல்லா முடி வளர்ச்சியே இது தூண்டும் ஹேர் ட்ரையர் இது வந்து யூஸ் பண்ணவே யூஸ் பண்ணாதீங்க இது முடி கொட்டுமே தவிர வளராது நார்மலான முறையில் இயற்கையான முறையில் தலையை காய வைங்க அடுத்து உருளைக்கிழங்கு மசாஜ் உருளைக்கிழங்கில் எந்த அளவுக்கு ப்ரோ முட்டையில் ப்ரோட்டீன் இருக்கோ அதே அளவுக்கு உருளைக்கிழங்கில் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது ஸ்டார்ச் இருக்குது இதை வந்து நல்லா உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து நம்ம தலையை குளிக்கலாம் வெங்காய சாறு வெங்காய சாறு எடுத்துக்கிட்டால் வெங்காய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வேக வச்சு அந்த தண்ணியிலையும் நம்ம அலசலாம் அல்லது வெங்காயத்தோட ஜாரை எடுத்து அந்த சாரை நல்லா ஸ்கால்ஃபில் அப்ளை பண்ணிவிட்டு அதை நம்ம தலைக்கு குளிச்சிட்டு வரும்பொழுதும் நல்லா முடி வளரும் அடர்த்தியாக வளரும் கருமையாக வளரும் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணும்பொழுது கெமிக்கல் கலந்த கண்டிஷனை யூஸ் பண்ணாதீங்க அதுக்கு பதில் இயற்கையான முறையில் உள்ள தயிர் இது மாதிரி கண்டிஷனை யூஸ் பண்ணுங்கள் மன அழுத்தம் அதிகமாக இருந்தால் தலைமுடி அதிகமாக கொட்ட ஆரம்பிச்சிடும் இதை முதல்ல சரி செஞ்சாகணும் இதுக்கு யோகா மெடிடேஷன் இது மாதிரி உடற்பயிற்சி இது மாதிரி செஞ்சு மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கோங்க காய்கறி பழங்கள் இதெல்லாம் உணவு அதிகமாக சேர்த்துக்கோங்க தண்ணி நிறையா சாப்பிடுங்க நல்ல தூக்கம் இருக்கணும் ஒரு நாளைக்கு ஆறு டு ஏழு மணி நேரம் தூங்கணும் அப்போ தான் தலைமுடி வளர்ச்சிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது இந்த வீடியோவில் முடி கொட்டுறதுக்கான தீர்வு என்னங்கறத பார்த்தோம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்க இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும்னு நினைச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்